முடிவு பண்ணா எதையும் பார்க்கவே மாட்டான் ஜெயிச்சுக்கே தான் இருப்பான் அச்சோ. No sudu, no sornai, no bothering, no disturbance, absolute peace, love, joy. இன்னைக்கு என்ன லாம் பண்ண போறாரோ? உங்களுக்கு தெரியுதா பிகாச்சு தெரியுதான்னு கேட்டேன். அங்க பாருங்க தூரத்துல பிகாச்சு இருக்குது பாருங்க. எப்படி இப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம். ஆமா நண்பர்களே, இன்னைக்கு நம்ம விளையாட போற ராம் ஜம்ப் வந்து பாத்தீங்கன்னா பிகாச்சு ராம்ப் ஜம்ப். எப்படி சும்மா பட்டாசு கிளப்பா இவ்வளவு பெரிய ராம்ப் ஜம்ப தாண்டறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்க. இங்க பாருங்க எத்தனை பேர், என்னையோட சேர்த்து 10 பேர் இருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்ஸ் நாங்க அடிக்கி வச்சிருக்கோம். இங்க இருக்கிறது எல்லாமே சூப்பர் கார்ஸ், பின்னாலே எல்லாமே இந்தியன் கார்ஸ். எப்படி எல்லாம் செமையா இருக்குல்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க இந்த ரேஸ்ல கலந்து கலக்க கலங்கன கலக்க போறோம். அப்படிதான பாய் கண்ணா, இந்த சிங்க முடிவு பண்ணிட்டா இந்த ரேம்ப தாண்டதுன்னு. அதனால குறுக்க ஏன் வந்தாலும் ஏத்திக்கிட்டு போயிட்டே இருக்க போறான்ப்பா. பாத்தீங்களா எல்லாரும் எம்பிட்டு ஆரவாரமா இருக்காங்களே. நீங்களும் அதே ஆரவாரத்து இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணிருங்க. அப்படி நீங்க நம்ம சேனல் போனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போடுங்க. அப்படிதான பாய் எனக்கு சரி சிஞ்சாய், நீ சொன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு. அட பாரு, அதுக்கு என்ன டோரி மனை ஏத்தி கொண்டே என்ன பால வச்சிருக்கீங்க, நான் எப்படி போறது என்ன பாது, ஒரே குதிச்சு குதிச்சு போற மாதிரி வச்சிருக்கீங்க, எப்படி நானு? ஐயோ போச்சு, பீகாச்சு கிட்ட போகிறக்குள்ள ஏன் உசுறு போயிரும் போலியே. என்னடா அது எனக்கு முன்னால பாலெல்லாம் உருண்டு உருண்டு வளருது. இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே, பால் எல்லாம் உருண்டு வரும்னு. எனக்கே இப்ப தாமா தெரியும் பால் எல்லாம் உருண்டு. அச்சு அச்சு போச்சு போ, இதே அடிச்சு தள்ளிட்டாங்க. ஏ பாத்து போடா, நீயும் அவன மாதிரி இங்க போய் கவுந்துறாத. டே நாங்க எல்லாம் மூளை இருக்கீங்கடா, எப்படி சும்மா ஜோ இங்க பறந்தமா? கொஞ்சம் மூளை மாறி இருக்கறா, நான் கீழ கவுந்துறேன் முதல்லயே. என்னங்க இவ்வளவு வாய் பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜம்ப்ல கீழே போயிட்டா நம்ம டோரிமானு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனை நான் டிஸ்குவாலிஃபை பண்றேன். இனிமேல் ரெண்டு ரேம்ப் அவனை சேர்த்திக்க மாட்டேன் நானு. அடுத்து போக போறது நம்ம நொபிட்டா. சிஞ்சாங் நான் போறேன், நான் எடுத்துட்டு போக போறது இந்தியன் கார் கிடையாது. நான் இங்க கடைசியில இருக்க இந்த சூப்பர் கார் எடுத்துட்டு போய் சூப்பரா ஜெயிப்பேன். ஓகே எல்லாம் தள்ளிக்கோங்க, கிளம்பிட்டேன் நொபிட்டா. இப்ப எப்படி பார்க்க போறான்னு மட்டும் பாருங்க. நொபிட்டா நொபிட்டா நினைச்சா அது ஒண்ணு நடந்துருச்சு, நல்ல வேலை நான் கீழே விழுகல. டேய் நொபிட்டா பாய், நீயும் அவன மாதிரியே பேசிட்டு போய் கீழே கவுந்துடாதடா. பாத்து ஓட்டு வண்டிய,
ஜெயிக்கிறேன் ஆத்தி இப்பதான கௌராம ஓட்டுறேன் சொன்னா இப்படி உருண்டு போறேன் போக வைக்கிறாங்களே. ஆத்தி அடிச்சு போடிச்சுங்கோ, நல்ல வேலை தப்பிச்சேன். என்னடா அங்கேயும் அங்கேயும் விளையாண்டுகிட்டு இருக்கேன். ஓட்டு 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 ஓட்டு, கீழே மட்டும் விழுந்துடாத. ஆல்மோஸ்ட் வந்து கீழே வந்தாச்சு. என்னடா அது, வித்தியாச வித்தியாசமா வந்து உருண்டு வந்துகிட்டு இருக்கேன். சுத்தமா இந்த ரேம்ப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எங்கெங்கயோ தாவி தாவி போயிட்டு இருக்கேன். நமக்கு பின்னால இவ்வளவு பால் உருண்டு வருது. ஆத்தி ஓடுறாடே, அவ்வளவுதான் கைஸ் வந்தாச்சு. நம்ம ஜெயிக்க போறோம். ஜஸ்ட் மிஸ் நண்பர்களே, அவ்வளோதான் வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. போட்டு தாக்கி தக்கலி ஜெயிச்சுட்டோம்ல. டே ஜிஞ்சாங்கி, நான் ஜெயிச்சுட்டேன்டா. நம்ம ஃப்ராங்க்லின் போய் சும்மா டொங்கில தாவி உருண்டு புரண்டெல்லாம் போயிட்டு வா. டமுட்டு முட்டு அடிச்சு ஜெயிச்சு புட்டான். எப்படியோ அடுத்த பாப்பாரு நம்ம மோட்டு, அவனாவது ஜெயிக்கிறாங்கன்னு பாப்ப. இதே மாதிரி இப்போ மோட்டு ஜெயிக்காம விடுவாடானு. எனக்கு பிடிச்ச காரி சன்று இருக்க காரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எடுத்திருக்கேன். நான் மேலே மொட்டை மாடியில் வேடிக்கை பார்த்துட்டே போவேனே, ஜாலியாக இருக்கும். என்ன குட்டிக்காரனமெல்லாம் அடிக்கிறோம் காரை வச்சுன்னு. ஆனாலும் இது நல்லாதான்ப்பா இருக்கு. இதுல நானே எல்லாரும் விழுந்தாங்க, ஓடிடும் எப்படியாவது. ஓகே இப்ப எப்படி போறேன்னு பாருங்க. வந்துட்டேன் எப்படி. அப்போ மோட்டு வந்து அங்க தப்பிச்சு வந்துட்டான். இன்னும் மூணு இருக்கே, எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். ஐயோ இந்த கார் உருண்டு போறண்டெல்லாம் போகுது. எங்க இருக்கேன், கீழே போடுமா நம்ம. ஓகே ஆத்தி, ஆஹா காரு சிக்கிட்டு. ஆத்தி நான் விழுந்துட்டேன்டா. என் காரு தண்ணி குழந்திருச்சு, எனக்கு பேரா சூட்டு வந்துருச்சு. ஜெயிச்சுட்டேன்ல. இருந்தாலும் பயப்படாத, நான் தான் உனக்கு பின்னாலே ஒரு கார் அனுப்பிச்சுட்டிருக்கேன். இறங்கி வந்து பாதுகாப்புக்கு காரில் அனுப்பி எனக்கு தேவைப்படாது இன்னைக்கு. இப்படி பண்ணிட்டு வர மாட்டேன்.
சூப்பரா பாருங்களே நீங்க பெரிய சிங்கர் தான் அப்பா நான் பெரிய சிங்கர் அது எனக்கே தெரியும் எப்படி நான் அதோட பெரிய ரேம்ப் சேலஞ்சர் அது தெரியுமா உனக்கு இப்ப எப்படிப்பட்ட சேலஞ்சி ஈஸியா முடிக்கிறவன் இந்த ஈவில் நினைக்கா அதனால எப்படி தூத்தி தூத்தி ஓட்டுறா பாருவே அடடா என்னடா மேல பாத்துனுட்டு கீழே போடுமா சாரி சாரி ஃபர்காட் ஃபர்காட் அச்சச்சோ கார் கண்ணா பின்னாடி தூத்தி போதே போச்சு 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 நல்ல எப்படி சிங்கோ போயின் வாங்கோ பை பை ஆ ஓகே ஓகே ஐ அம் கோயிங் ஆ சிங்கம் போயிட்டு இருக்கிறான் சிங்கம் சுத்துறார் அடாடா என்னப்பா இது சும்மா ஜொருகு ஜொருகுன்னு வச்சிருக்கீங்களே இது ஜாலியான ரேம்ப்னு வந்து பார்த்தா நம்மளை காலி பண்ணிடும் போல ஓகே இப்போ இந்த துர சிங்கம் சீரியஸாக ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு எப்படி திருப்பிட்டு போகிறான் பாருப்பேன் ஆடி தூளா அடடா உருண்டு புரண்டு எப்படி போனாலும் கண்ணா இந்த ஜெயிச்சிருவான் இந்த எப்படி தூர சிங்கமா கொக்க ஆஹா இந்த இடமா இந்த இடத்த நான் எப்படி ஈஸியா தாண்டன்னு பாருங்க எப்படி தாண்டன் பாத்தீங்களா ஏங்க நம்ம சிங்க சும்மா உருண்டு புரண்டு டொரு டொருலாம் போய் நிக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம சிங்க ஜெயிச்சு வர மாட்டாரா ஆ கண்ணா இதுல என்ன டவுட் ஏங்க டவுட்டே வேணாமா நீ கண்டிப்பா தோத்துருவீங்கறீங்களா ஆஹா காமெடி தான் கண்ணா உங்களோட எப்பவுமே சிங்கா இதோ பாரு இந்த சிங்கம் வந்துட்டான் கண்ணா கீழே இனி எப்படி தோக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல அச்சோ சிங்கம் என்ன வாய்ப்பே இல்ல நீங்க வாய்க்கால கவர போறீங்களே கண்ணா நீ ஏதோ பண்ணிட்டு நினைக்கிறேன் இந்த சிங்கத்தை தோக்கடிக்கிறதுக்கு ஏதோ சதி நடந்திருக்கு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த சிங்க கண்டுபிடிக்காம விட மாட்டான் அவன் கிடக்குறான் சிங்கம் லூசு பை தோத்துருவான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் அதனால நான் போய் ஜெயிக்க போறேன் சும்மா சுத்தி சுத்தி போட்டுமா அடாடா என்னது ஏய் போச்சுடா உண்மையா சுத்தறா நானே அடாடா எப்படி உமா உருண்டு போரண்டு வந்தனா சிங்கோ நீ போக முடியாத தூரத்துக்கு இப்ப நான் போக போற சிங்கோ அச்சோ சிங்கோ நான் கவுந்துட்டேன் நான் சொன்ன மாதிரியே நீ தோத்துன சிங்கோ உங்க தூரத்துக்கே வந்துட்டான் பாருங்க நம்ம கெயினி கிரிமினல் அவன் அப்பயே போச்சு ஜெயில அமுக்குவோம் லாஸ்டா இருக்கிறது நான் மட்டும்தான் இதுல ஜெயிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஈவில் அப்புறம் நம்ம பிராங்க்லின் தான் ஓகே அடுத்து நான் எப்படியாவது போய் ஜெயிக்கிறேன்னு சொல்லி நீங்க எல்லாம் பெரிய பண்ணுங்க ஓகே கார் எத்துனே இப்ப போய் நான் ஜெயிக்க போறேன் சிங்சாங் களத்துல குதிச்சுட்டாண்டா எப்படி இப்ப ஜொங்கிங்கன்னு போற மாதிரி என்னப்பா எலக்ட்ரிக் கார் மாதிரி போகுதே சும்மா ஜொங்கினு எப்படி சும்மா தாவி வந்தனா அடானா
எப்படி ஒரு வேளை நான் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ரொம்ப ரிஸ்கான ரேம்ப் தான் பாயுது. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் நகர்த்தினா அது ஒரு பக்கமாக வளைஞ்சு நெஞ்சு போயினேக்குது. ஓகே சிங்சாங் ஜெயிக்கிற முடிவு பண்ணிட்டானா எதையும் பார்க்கவே மாட்டான், ஜெயிச்சிங்களே தான் இருப்பான். அச்சச்சோ இப்போ தான் சொன்னேன் எதையும் பார்க்க மாட்டேன்னு. அதே மாதிரி இந்த மேடு பள்ளத்தை பார்க்காம கொண்டு போய் விட்டுட்டேன். ஓய் அவ்வளோதான், இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்கேப் போய் ஓடுறான்னு மட்டும் பாருங்க. அட பாதிகளா எவன்டாவே இப்படி பண்ணது. அச்சச்சோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, நல்ல வேலை நான் கவுந்திருப்பேன், தப்பிச்சுட்டேன். போடு ஒரு வழியாக நான் வந்தினேன், அவ்வளவுதான். கடைசியில் போய் ஜெயிச்சிடறா எப்படியாவது திங்கா இல்லைன்னு அவ்வளோதான், மானம் போயிடும். எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு நம்ம தோட்டம் அவ்வளோதான். போச்சு போச்சு போச்சு, போடாட்டே இல்லை டொரு டொருன்னு போதே. ஆ தீ போடு, ஆஹா ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்திருப்பேன். ஓ மை காட் வந்துட்டேன்டா, எப்படியாவது வந்துட்டேன் நான், போட்டு தாக்கு ஆடி தூளி நான் வந்துட்டேன். சும்மா ஜோ இங்கே வந்தேனா, எங்க நம்ம பிராங்கினை காணும். அவனை அடிச்சு துரத்தினே, எப்படி இவ்வளவு பெரிய பால் வச்சா நான் எப்படிப்பா ஃபுட்பால் விளாடுறது, என்னால எப்படி முட்டிதான் விளாட முடியும். ஓகே ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜெயிக்கணும். ஸோ ஜெயிச்சு எங்க மூணு நேமையும் கமெண்ட்ல தட்டி விடுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணிட்டு நீங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சரியான ரேம் சேலஞ்சில் பார்ப்போம். அப்புறம் மறக்காம இதே ரேம் சேலஞ்சில் நம்ம பைக் வச்சு ட்ரை பண்ணலாமா சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாய். Wanna be the greatest, everybody on their fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my day when I'm playing sold out shows for 1,000 faces. Hey, give me that crown, get in my way and you'll be put down.